விவாகம்ன்றத நான் உண்மையாக உணர்ந்தேனுங்கய்யா. அது எனக்கு என்னன்ற அந்த பாவனை வந்து நான் 100% வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது தானாக போகக்கூடியது அப்படின்னு சொல்லி அது தானாக போயிட்டுருக்குதுங்களே ஐயா. இல்லை, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் என்ஜாய்மெண்ட்டு ஏதோ ஒரு நல்ல நிலையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி ஒரு பிரவாக நிலையை கூட நீங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டுறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே வந்து எல்லா அனுபவங்களும் வரணும். இந்த பிரவாகம் மட்டும் இல்லாதபடி பிரவாகம் இல்லாமல் ஸ்ட்ரக்கப் பண்ணாலும் கூட நீங்கள் அதையும் நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதனால் இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் இருந்தீங்க, இப்போ ஒரு நிலையில் இருக்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தானே எடுத்துக்கிடுங்க. உங்களை வந்து ஒரு அந்த நிலை அப்படி இருந்த நிலை நல்லா இருந்தது, இப்படி இருந்த நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களை கிளாஸிஃபை பண்ணாதுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்கள் கவனம் இந்த பக்கம் இருக்கக்கூடாது, வெளிப்பக்கம்தான் உங்கள் கவனம் இருக்கணும். முடியாது, நீங்கள் அகத்தில் திரும்பிடுறீங்க. நல்லா இருக்க பிரவாகம் ஜோக் நல்லா இருக்கேன்னு சொல்லி உங்கள் பக்கம் திரும்பிடுறீங்க. உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு உங்களுக்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கவனமானது, ஸோ இப்படி நோக்கி இருந்த கவனமானது இப்படி வெளியே இருந்ததுங்கய்யா. அந்த கவனம் உள்ளே வந்து இல்லவே இல்லைங்கய்யா. நானுன்ற ஒன்று வந்து அது வந்து என்ன சொல்ல, நியூட்ரலைஸ் ஆன மாதிரி, நானுன்ற ஒரு உணர்வே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுங்கய்யா. சரி, மொத்தத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிடுங்க. ஐடியாவாக எடுத்துக்கிடுங்க. இப்போ தான் எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டுங்க. எடுத்துக்கிட்டு ஆனால் உங்கள் கவனம் வந்து புறத்தில் மட்டும்தான் இருக்கணும். உங்கள் அகத்துக்குள்ளே உள்ள அனுபவங்களில் மாற்றம் ஏற்பட்டாலும், அது மாற்றம் வந்தாலும் சரி இருந்தாலும் சரி, நீங்கள் அது மைண்ட் பண்ணாதுங்க. உங்களை மைண்ட் பண்ணாதுங்க.